மிகச்சிறந்த ஓவியர் வின்சென்ட் வேங்கோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு மார்ச் முப்பது அன்னைக்கு நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஜண்டர்டில் தியோடரஸ் வேங்கோவுக்கும் அண்ணா கார்பண்டஸ் வேங்கோவுக்கும் ரெண்டா குழந்தையாக பிறக்கிறார் வின்செர்ட் வில்லம் வேங்கோ இவர் கூட பிறந்தவங்க ரெண்டு பிரதர்ஸும் மூணு சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க அதில் இவருடைய அண்ணன் ஒருத்தர் அவர் பிறந்து கொஞ்ச நாளே இறக்கவும் செஞ்சுருக்கிறாங்க இவங்களுடைய ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இவருடைய அப்பா ஒரு மத போதகராக இருக்காங்க அதனால் சர்ச்சிலிருந்து சொந்தமாக ஒரு வீடு கொடுத்துருக்குறாங்க குதிரை வண்டி கொடுத்துருக்குறாங்க கூடவே நிறைய வேலையாட்களையுமே கொடுத்துருக்குறாங்க இதனால இவங்களுடைய ஃபேமிலி ஒரு நல்ல நிலை மேலே தான் வாழ்ந்து வந்திருக்காங்க அப்போ சின்ன வயசுலேயே விஞ்சன் பேங்கோ பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அம்மாவே அவங்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய மொழிகளையும் ஃப்ரெண்ட்ஸ் ஜெர்மன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் உட்பட நிறைய மொழிகளையும் அந்த சின்ன வயசுலேயே கற்று கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு முறை விஞ்சன் வேங்கோவுக்கு மூணு வயசு இருக்கும்போது அவங்களுடைய அம்மா விரலை வச்சு மண்ணில் எழுதி காமிக்க சொல்லும்போது அவர் வரைஞ்சி காமிச்சிருக்கிறாங்க அந்த சின்ன வயசுலேயே ஓவியத்தின் மீது இருந்த அந்த ஆர்வம் வந்து அந்த ஒரு சமயத்தில் வந்து வெளிப்படுது இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை இவங்களுடைய அம்மா தட்டி கழிக்காமல் தொடர்ந்து ஊக்கமிழ்ச்சி வந்திருக்கிறாங்க தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க வரைகிறதுக்காண்டி ஸோ சின்ன வயசுலேயே நிறைய பெயிண்டிங் வந்து இவர் வரையவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதே சமயம் இவர் படிக்கவும் இவங்களுடைய அம்மாட்டே படிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போது இவங்களுக்கு நாலு வயசு இருக்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தான் இவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இன்னொரு ஒரு ஆண் குழந்தையை வந்து பிறக்குது தியோடோ அப்படின்னு சொல்லி அந்த தியோடோ கூட தான் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலே ரிலேஷன்ஷிப் வந்து இருந்தது அதாவது இவருடைய பிரதர் ஒரு ஒரு தம்பியாக இருந்தால் கூட அவர் கூட ரொம்ப நல்லா பழகி வந்திருக்கிறாங்க அவர் கூடவே சேர்ந்து விளையாண்டு அவர் கூடவே ரொம்ப நல்லா வளரவும் ஆரம்பிச்சிருக்கிறார் வின்சென்ட் பேங்கோ அவர் ரொம்பவே பாசம் வச்சுருந்தாங்க அவருடைய பிரதர் மேலே அப்போது இவங்களுடைய அம்மா இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு மேலே இவங்க கூட சேர்ந்துருந்தா அப்படின்னா படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்றத அம்மா வந்து நினைக்கிறாங்க அதனால ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய தம்பி கூடவே சேர்ந்து தொடர்ந்து விளையாண்டு வந்திருக்கிறாங்க இதனால படிப்பில் கவனம் செலுத்தல இவங்களுடைய அம்மா இவர் படிக்கணும் அப்படின்றனால ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு இவருக்கு ஏழு வயசு இருக்கும்போது இவங்கள ஒரு வில்லேஜ் ஸ்கூலில் சேர்த்து விட்டுறாங்க அங்கே சேர்த்து விட்ட பிறகு ஸ்கூல் படிப்பு அப்படின்றது ரொம்பவே கசப்பாக இருந்தது வின்சென்ட் வேங்கோ பொறுத்த வரைக்கும் ஏன்னா அங்கே போன பிறகு பாடங்களே வேற மாதிரி இருந்தது இவங்களுடைய அம்மா சொல்லிக் கொடுத்தது எல்லாமே எழுதுற படிக்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நிறைய லாங்குவேஜ் வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதே சமயம் இவர் ஏதாவது ஒரு பெயிண்டிங் பண்ணார் அப்படின்னா அதை வந்து இவங்களுடைய அம்மா எந்த விஷயத்துலையுமே வந்து தட்டி கழிக்கலை ஆனால் இவர் போன ஸ்கூலில் வந்து இவரை பெயிண்டிங் பண்ண விடலை படிக்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பாடங்கள் வெவ்வேறு விதமாக இருந்தது இதனாலே இவருக்கு அந்த பள்ளி படிப்பு அப்படின்றது ரொம்பவே கசப்பான ஒரு விஷயமா அந்த ஒரு சமயத்தில் இருந்தது இருந்தனால தொடர்ந்து வந்து இவங்களுடைய வீட்டில் நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அடிக்கடி ஸ்கூலுக்கு போயிட்டு பாதியிலே வந்து வந்திருக்கிறாங்க இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது இதனால் இவங்களுடைய அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் ஜெவன்பர்க்கில் இருக்கிற ஒரு போர்டிங் ஸ்கூலில் இவரை வந்து சேர்த்து விட்டுறாங்க இவருடைய பதினோரு வயசுல அங்கேயாச்சும் போனால் ஓடி வர முடியாது ஏன்னா ஜெவன்பர்க் அப்படின்னு சொல்லும்போது இவங்க இருக்கக்கூடிய அந்த ஜண்டர்டிலருந்து ரொம்ப தூரம் அப்படின்றனால அங்கேயே ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்கே போன பிறகுமே கூட இவருக்கு சுத்தமாக பிடிக்கலை எப்படி இருந்தாலும் இவரனால் இவருடைய வீடு தேடி போக முடியாது இருந்தால் கூட இவருக்கு எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்ற எண்ணம்னால் அந்த ஒரு சமயத்தில் இருந்தது காரணம் இவரை பொறுத்த வரைக்கும் படம் வரையில தான் ஆர்வம் ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் படம் வரைய அனுமதி இல்லை படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருந்தது இதனால ரெண்டு வருஷம் பல்லக்கடிச்சுட்டு அங்கேயே படிக்கிறாங்க தொடர்ந்து வந்து இவங்களுடைய அம்மா அப்பா இவரை பார்க்க வரும்போது அடிக்கடி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்கேன் இதனால வேற வழி இல்லாமல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டுல இவருக்கு பதிமூணு வயசு இருக்கும்போது மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கே இவரை கூப்பிட்டு போயிடுறாங்க இப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு போன உடனே ரெண்டு மூணு மாதத்துலேயே மறுபடியும் கிங்ஸ் கிங்ஸ் வில்லம் டூ காலேஜ் அப்படின்னு இன்னொரு ஒரு ஸ்கூல் லைவரை வந்து அதே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சேர்த்து விட்டுறாங்க அது பொறுத்த வரைக்கும் டில்பெருகில் இருக்குது ஸோ அந்த டில்பெருகில் இவரை வந்து சேர்த்து விட்டுறாங்க மறுபடியும் இவருக்கு அந்த காலேஜ் படிப்பு அப்படின்றது ரொம்பவே மோசமாக இருந்தது ஸோ அங்கேயும் படிக்க ஆரம்பித்த பிறகு அங்கேயும் இவர் அடிக்கடி செவுத்தில் படம் வரைகிறது இது மாதிரி தான் இவர் தொடர்ந்து வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க ரெண்டு வருடங்கள் மறுபடியும் அதே இடத்துல படிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துலேருந்து படிக்கிறது பிடிக்காமல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் இவருடைய பதினஞ்சு வயசு இருக்கும்போது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சோடனே டில்பெருக்குலேருந்து நேராக ஓ இவருடைய சொந்த ஊரான ஜண்டர்த்துக்கே வந்து வந்துடுறாங்க அப்ப இவங்களுடைய அம்மா அப்பா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஏன்னா இவர் கூட பிறந்த இவருக்கு பிறகு பிறந்த இவருடைய பிரதராக இருக்கட்டும் இவங்களுடைய மூணு சிஸ்டர்ஸ் இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து படிப்பில் ஆர்வம் செலுத்துகிறாங்க ஆனால் விண்சன் வேங்கோ மட்டும் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அப்போ இவர்கிட்டையும் கேட்கும் போது நான் படிக்கலாம் போக மாட்டேன் அப்படின்றது தான் விண்சன் வேங்கோடைய பதிலாக இருந்தது அதனால் ஒரு வருஷம் வீட்டிலேயே இருக்கிறாங்க தொடர்ந்து வரைஞ்சிட்டு இருந்துருக்குறாங்க இதெல்லாமே இவங்களுடைய அம்மா இவங்க அவங்களுடைய பிரதர்கிட்ட வந்து சொல்லி புலம்பிகிட்டு இருந்துருக்கிறாங்க அதாவது வின்சன் வேங்கோவுடைய அங்கிள்கிட்ட போய் இதை சொல்லி புலம்பிகிட்டு இருந்துருக்காங்க அப்போது இவருடைய அங்கிள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்ட் டீலராக இருந்திருக்கிறாங்க அதாவது கலை வியாபாரியாக இருந்துருக்கிறாங்க சொல்கிறார் இதை கேள்விப்பட்ட உடனே அவனை இங்கே அனுப்புங்க நான் வந்து இங்கே ட்ரைனிங் கொடுக்குறேன் நாலு வருஷம் வந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு வியாபாரத்துக்காச்சும் ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வின்சென்ட் வேங்கவோ உங்களுடைய அங்கிள் கூடவே அதாவது இவங்களுடைய மாமா கூட அனுப்பிடுறாங்க அங்கே போன பிறகு இவருடைய மாமா மட்டும் ஆர்ட் டீலர் கிடையாது இவர் கூட நிறைய ஆர்ட் டீலர்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க இந்த கலை வியாபாரிகள் அவங்க பண்ணக்கூடிய அத்தனை வேலைகளையுமே அங்கேருந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விண்சன் பேங்கோவுக்கும் அந்த ஆர்ட் மேலே கொஞ்சம் ஆர்வம் இருந்தனால் அதை கொஞ்சம் ஈடுபாட்டோடு கற்றுக்கவும் ஆரம்பிச்சுருந்தாங்க ஒரு நாலு வருஷம் ரொம்பவே நல்லா போனது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் ஃபுல் ட்ரைனிங்குமே இவருடைய அங்கிள் வந்து இவருக்கு எல்லா விஷயமே சொல்லி கொடுத்து முடித்த பிறகு நீ வந்து இங்கிலாந்துக்கு போ அங்கே போய் நீ இங்கே நான் சொல்கிற இடத்துல போய் வேலைப்பார் கண்டிப்பாக நிறைய சேலரி கிடைக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க இதனால் விண்சன் பேங்கோவும் ஒத்துக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டில் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லண்டனுடைய அந்த சவுத் ஆம்டமில் போய் இவங்க அனுப்பி வச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறார் அப்போ இவருக்கு இருபது தான் அங்க போய் வேலை பார்க்க ஆரம்பிச்ச பிறகு இவருக்கு அந்த வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா மாறுது சின்ன இருந்தே இவருடைய வாழ்க்கை இவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தப்போ இருபது வருஷம் கழிச்சு கரெக்டாக அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்து இவர் சம்பாதிச்ச ஆரம்பித்த பிறகு இவருக்கு சந்தோஷமா இருந்தது ஏன்னா இவருடைய அப்பாவை விட இவர் அந்த வயசுலயே அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவர் பிடிச்ச விஷயத்த இவர் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதையும் தாண்டி யூஜின் லோயர் அப்படின்ற இவர் வாடகைக்கு எடுத்து தான் வந்து வீடு தங்கியிருந்தாங்க அந்த சவுத் ஆம்டமில் ஸோ அந்த வீட்டு வாடகைக்கு விடக்கூடிய அந்த ஹவுஸ் ஓனர் அவங்களுடைய பொண்ணு யூஜின் லோயர் அப்படின்னு இருந்துருக்குறாங்க அவங்க மேலே இவர் வந்து ஒருதலை காதல் வந்து இவருக்கு வந்திருக்கு ஸோ ஒன் சைடாக அவர் வந்து லவ் பண்ணி வந்திருக்கிறாங்க ஏற்கனவே சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்றனால பொண்ணு கேட்டால் கொடுத்துருவாங்க அப்படின்றது தான் இவருடைய எண்ணமாக இருந்தது இதனாலே ரொம்பவே சந்தோஷமாக தான் விஞ்சன் வேங்க வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனால் அதன் பிறகு தான் தெரியுது இவன் அந்த பொண்ணு ஏற்கனவே வேற ஒருத்தரை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்றது இது தெரிஞ்ச உடனே வின்சென்ட் வேங்கோ வந்து உடஞ்சி போயிடுறாங்க என்ன பண்ணுறது அப்படின்ற வின்சென்ட் வேங்கோவுக்கு தெரியல அடிக்கடி வந்து போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க கஷ்டத்தில் போக ஆரம்பிக்கிறார் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே அவரே அவரை வந்து தள்ளிக்க ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாமே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு இவங்களுடைய குடும்பத்துக்கு தெரிஞ்சிருது தெரிஞ்ச உடனே இவருடைய அங்கிள்கிட்ட சொல்லி இவருடைய அப்பாவும் அங்கிளும் சேர்ந்து இதே இடத்துல இருந்தால் கெட்டு போயிடுவான் அப்படின்னு அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டில் இவராக அங்கேருந்து இன்னொரு ஒரு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பேரிஸுக்கு அனுப்புகிறாங்க அங்கே போன பிறகும் பார்த்திங்கன்னா இவருக்கு நிறைய வேலை கிடச்சிது ஆனால் எந்த வேலையுமே இவர் செய்கிறதா இல்லை குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு யூனிவர்சிட்டியில் இவரை சப்ளை டீச்சராகவே வந்து எடுத்துக்கிட்டாங்க பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாதம் வேலை பார்த்துட்டு ரொம்பவே டிப்ரெஷனாக இருந்தனால இவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க வேறு வழி இல்லாமல் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இவர் இவருடைய சொந்த நாட்டுக்கே வந்து திரும்பிடுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன புக் புக்ஷாப்ஸ்லாம் போய் இவர் வேலைக்கு சேர்ந்துருக்குறாங்க அப்போ இவரை பொறுத்த வரைக்குமே என்ன பண்ணுறது அப்படின்ற வாழ்க்கையில் அடுத்து என்ன அப்படின்னு தெரியல ஆனால் அந்த ஒரு சமயத்தில் நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து இவர் வரைய ஆரம்பிச்சிருந்தாங்க குறிப்பாக சொல்லப்போனால் இவர் தான் இம்ப்ரெஷனிசம் அப்படின்ற அந்த ஒரு புதிய பாணியையே இந்த ஓவியத்துறையில் வந்து கொண்டு வந்த ஒரு நபர் ஸோ நூற்றுக்கணக்கான ஓவியங்களை இந்த ஒரு பாணியில் வந்து வரைய ஆரம்பிச்சிருந்தாங்க அதையும் தாண்டி ஆயில் பெயிண்டிங்ஸுமே நிறைய வந்து வரைய ஆரம்பிச்சிருந்தார் இந்த ஒரு சமயத்தில் அப்போ இவரை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணியிருக்கிறாங்க அந்த பொண்ணுமே வேற ஒருத்தர் லவ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் அவர் டிப்ரெஷனில் போயிருந்தனால நம்ம ஏன் வந்து பாஸ்டர் ஆகிடக்கூடாது அதாவது இவருடைய அப்பா மாதிரியே இவரும் மத போதகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இது அவங்களுடைய வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கழித்து சொல்கிறாங்க இதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இவரை இன்னொரு ஒருத்தர் ஒரு அங்கிள் வந்து இருந்திருக்கிறாங்க ஜொஹானி ஸ்ட்ரிக்கர் அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த மத போதகர் அவரைக்கும் என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த விஷயங்களை அத்தனையுமே தெரிஞ்ச ஒரு அவர் அதனால் அவர்கிட்ட இந்த விஞ்சன் வேங்கோவை அனுப்பிடுறாங்க இவர் அவர் கூட போயிடுறாங்க அவர் கூட போனவொன்னே அவர் நிறைய படிக்க சொல்கிறாங்க அது எல்லாமே விஞ்சன் வேங்கோவும் ரொம்பவே ஆழமாக வந்து படிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் எழுதுகிறாங்க பட் ஃபெயில் ஆகிடுறாங்க அந்த எக்ஸாம் பாஸ் ஆனால் தான் இவர் பாஸ்டர் ஆக முடியும் பட் அதில் ஃபெயில் ஆகிடுறாங்க ஃபெயில் ஆன பிறகு ஒரு அகாடமிக்கு அனுப்பியே இவரை வந்து தனியாக படிக்க வைக்கிறாங்க மூணு வருஷ கோர் சாரி மூணு மாத கோர்ஸ் வந்து படிக்கிறார் அந்த மூணு மாதம் படிச்சும் கூட ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்லேயே இவர் ஃபெயில் ஆயிடுறாங்க இப்படி தொடர்ந்து வந்து தோல்வி மேலே தோல்வி வந்து விஞ்சன் வேங்கோ கிடைக்க ஆரம்பித்த உடனே இவர் அப்படியே அதை வாழ்க்கையை வெறுத்து போயிடுறாங்க இவருடைய அங்கிள்கிட்டருந்து இவர் பிரிஞ்சு மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வெளியே சுற்ற ஆரம்பிக்கிறார் இவருக்கு நிறைய கெட்ட பழக்கம் வர ஆரம்பிக்குது குறிப்பாக அந்த மது மாது அதுலலாம் போ ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த விலை மாதுகள் ப்ராசிட்டி கூடலாம் பணம் கொடுத்து இவர் அந்த பெண்களை வந்து அனுபவிக்க ஆரம்பிக்கிறான் அந்த ஒரு சமயத்தில் ஸோ அந்தளவுக்கு இவர் வந்து மோசமாக போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபராகவே இவர் மாறுறாங்க இதனால் இந்த ஒரு சமயத்தில் இவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனநல மருத்துவமனைகளுக்கெல்லாம் அனுப்பி இவர் ஓரளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறாங்க அப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் இவர் மறுபடியும் மறுபடியும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த ப்ராஸ்டியூட்கிட்டே போய் அந்த பிராத்தல் நடக்கிற இடத்துக்கு போய் பண செலவழிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பொண்ணை வந்து கிளாசியான மரியா அப்படின்ற சியன் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து இவர் பார்க்குறாங்க அவங்க இப்போ ஒரு விலை மாது தான் இருந்தால் கூட அவங்கள வந்து இவருக்கு பிடிக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு அஞ்சு வயசில் ஒரு பெண் குழந்தை இருந்தது என் வயிற்றுலையும் குழந்தை இருந்தது அவங்க விலை மாதம் அப்படின்றனால இருந்தால் கூட இவர் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் ஒத்துக்கிறாங்க இதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் இவருடைய இருபத்தொம்போது வயசில் அந்த பொண்ணை இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி நல்லா தான் வாழ்ந்து வர்றாங்க ஆனால் இவருடைய அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது அதாவது விஞ்சன் வேங்கோ பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு விலை மாது அப்படின்ற ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது தெரிஞ்ச உடனே பயங்கரமாக கோவப்பட்டு எப்படியா பிரிஞ்சு வந்துரு அப்படின்றத அடிக்கடி வலியுறுத்திட்டே இருந்திருக்கிறாங்க ஆனால் இவருக்கு அதில் இஷ்டமே இல்லை இருந்தால் கூட தொடர்ந்து அதை வலியுறுத்தவும் வின்சென்ட் வேங்கோவுக்கு வேறு வழி இல்லாமல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு அவங்கள அவங்கள விட்டு பிரிஞ்சு இவர் மறுபடியும் வந்து வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்த பிறகு இவங்களுடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க அப்போ இவருக்கு என்ன பண்ணுறது இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து பயங்கரமாக வருத்தம் இருந்தது என்ன பண்ணுறது பையன் எதுவுமே வந்து உருப்படியாக இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருந்துட்டு இருந்தாங்க வின்சென்ட் வேங்கோ நினச்சி நினச்சி இவருடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலையும் மோசமடைய ஆரம்பிக்குது ஆனால் அந்த ஒரு சமயத்தில் கூட இவர் எல்லாமே இவருடைய கைவிட்டு கல்யாணம் பண்ண பொண்ணு இவரை கைவிட்டு போனால் கூட அதே இவர் லவ் பண்ண பொண்ணு கைவிட்டு போனா கூட அந்த கனவு நிறைவேறாம போனா கூட தொடர்ந்து இந்த இருந்த ஆர்வம் மட்டும் குறையவே இல்லை அந்த இம்ப்ரனிஸ் அந்த ஒரு பாணியில் நிறைய படங்கள் இவர் வரையத்தான் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்ப ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சாம் தான் முதல் முறையாக இவருடைய ஓவியம் ஒன்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு ஓவியம் வந்து வரைகிறாங்க த பொட்டேட்டோ ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொட்டேட்டோ ஹீட்டர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஓவியம் வந்து அந்த ஒரு சமயத்தில் தான் வரையப்பட்டது கரெக்டாக அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டுலேயே இவருடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க இறந்து போன பிறகு இவரை நினைச்சே இறந்து போயிருக்கார் அப்படின்றனால இவரும் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேலே எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இதனால் ஒரு வருஷத்துக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இவர் வந்து மறுபடியும் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பேரிஸுக்கே போயிடுறாங்க அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ராயல் அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட் அப்படின்ற அந்த ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க இவருக்கு நிறைய வரைய தெரியும் அப்படின்றதுனால அங்கே இருக்கக்கூடிய பெர்னாட் அப்படின்றவரையும் பால் அப்படின்ற அந்த ரெண்டு பேரை போய் இவர் மீட் பண்ணி இம்ப்ரஷனிசம் அப்படின்ற ஒரு புதிய பாணியை வந்து சொல்கிறாங்க பட் அவங்க வந்து இதுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்கிறாங்க நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் சரியில்லை இது எப்படியுமே வந்து சக்ஸஸ் ஆகாது இதெல்லாம் கைவிட்டுட்டு பழமையாக நம்ம என்ன கடைபிடிக்கிறோமோ அந்த என்ன மெத்தடில் இருக்குதோ அதிலேயே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வின்சென்ட் வேங்கோவுக்கு வந்து சொல்கிறாங்க ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அதில் தொடர்ந்து ஆர்வம் இல்லை மறுபடியும் மறுபடியும் இந்த இம்ப்ரஷனிசம் அப்படின்ற இந்த ஒரு பாணியை வந்து தொடர்ந்து எப்படியாவது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வரைய ஆரம்பிச்சிருந்தாங்க நூற்றுக்கணக்கான ஓவியங்கள் அப்படியே ஆயிரக்கணக்கான ஓவியங்களை அந்த ஒரு சமயத்தில் தான் மாற ஆரம்பிச்சிருந்தது அப்போ இவர் வெளியே இருக்கிறார் அப்படின்னாலும் இவருக்கும் இவருடைய பிரதர் தியோவுக்கும் இருந்த அந்த அன்பு அப்படின்றது குறையவே இல்லை தொடர்ந்து இவர் அடிக்கடி பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட லெட்டர்ஸ் வந்து அந்த ஒரு சமயத்தில் இவருடைய பிரதருக்கு வந்து இவர் எழுதியிருக்கிறார் அப்போ எந்த அளவுக்கு இவர் இவருடைய பிரதர் மேலே அன்பு வச்சுருப்பார் அப்படின்றத யோசிச்சு பாருங்க ஸோ அதன் பிறகு ஒரு பக்கம் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவருடைய பிரதர் மேலே தான் இவருக்கு அதிக அன்பு இருந்தால் கூட இன்னொரு பக்கம் இந்த ஓவியம் மேலேயும் அதிகமான அன்பு இருந்தது அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்த ஆயில் பெயிண்டிங் முறையிலையும் சரி இம்ப்ரெஷனிசம் அப்படின்ற முறையிலையும் சரி சன்ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி சூரியகாந்தி பூவுடைய அந்த பூக்களுடைய ஓவியத்தை வந்து வரைகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டுல இன்னொரு ஒரு ஓவியமும் வந்து வரைகிறாங்க பெட்ரூம் என் ஆர்எல்எஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஓவியமும் கூட பெரிய அளவில் புகழ் பெற்றது அதன் பிறகு பார்த்திங்கன்னா என்ன தான் அடுத்து புகழ் பெற்றிருந்தாலும் இவர் வரைகிற சமயத்தில் இவர் ரொம்ப நல்லா வரைஞ்சி வந்தாலும் இவருக்கு சரியான அங்கீகாரமே கிடைக்கல இதனால மறுபடியும் மறுபடியும் இவர் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருந்தாங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகிறனால அடிக்கடி மனநல மருத்துவமனைக்கும் இவர் அனுப்பப்படுற சூழ்நிலை வந்து அந்த ஒரு சமயத்தில் இருந்தது ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க அப்போ தான் ஒருத்தர் இவருடைய நண்பர் ஒருத்தர் இவர் கூட சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லி கோவத்தில் கத்தி எடுத்துக்கிட்டு இவருடைய லெஃப்ட் காதை வந்து லைட்டாக வந்து அறுத்துருக்குறாங்க அளவுக்கு இவருக்கு அந்த ஒரு மனநல பிரச்சனை அப்படின்றது ரொம்பவே முத்தி போயிருந்தது அந்த ஒரு சமயத்தில் ஸோ இவருடைய காதையே வந்து அந்த வெறுப்பில் வந்து அறுத்துக்கிட்டாங்க அப்படி அறுத்துக்கிட்டாலும் அதுக்கு மருந்தாக இவர் ஓவியத்தையே பயன்படுத்துகிறாங்க ஓவியத்தை இவருடைய ஓவியத்தை இவரே வரைஞ்சி அந்த காதில் கட்டு போட்ட மாதிரி இவரே வந்து அதை ஓவியமாக வரைஞ்சிருக்கிறாங்க அது அவருக்கு நிம்மதியை கொடுக்குது வழியை குறைக்குது அப்படின்றது அவருடைய எண்ணமாக அந்த ஒரு சமயத்தில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய காய பிம்பங்கள் அடிக்கடி அவர் முன்னாடி தோன்ற ஆரம்பிக்குது அவருக்கு இருந்த மனநல பிரச்சனை காரணமாக அதுக்கு இன்னமும் கூட முக்கியமான காரணம் அவருக்கு உணவு பழக்கம் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டார் அதே மாதிரி சாப்பிட்றது அப்படின்றது தொடர்ந்து நிறுத்த ஆரம்பிக்கிறார் இதனால ஒல்லி ஆக ஆரம்பிச்சுட்டாங்க மனதளவில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருந்தது இப்படி இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவோ முரணான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருந்தாலும் வரைகிறத நிறுத்தவே இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் த ஸ்டார் நைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவியம் வந்து வரைஞ்சாங்க அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் இவர் இன்னொரு ஒரு போர்ட்ரேட் ஆஃப் டாக்டர் கெசே அப்படின்னு சொல்லி ஒரு ஓவியம் வந்து வரைஞ்சாங்க அதே ஆண்டுலேயே பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த ஓவியங்கள் வந்து வரைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அதாவது ஃபேமஸான ஓவியங்களா குறிப்பாக சொல்லப்போனால் வீட் ஃபீல்டு வித் குரோஸ் அப்படின்ற அந்த ஒரு ஓவியமாக இருக்கட்டும் த சியஸ்டா அப்படின்ற இன்னொரு ஒரு ஓவியம் இந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு ஓவியங்கள் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இவர் கடைசியாக வரைஞ்ச ஓவியம் அப்படின்றது சர்ச் சர்ச்சின் அவேர்ஸ் அப்படின்ற இன்னொரு ஒரு சர்ச் இன் அவேர்ஸ் அப்படின்ற இன்னொரு ஒரு இன்னொரு ஒரு ஓவியம் அதுவும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு தான் வரைஞ்சிருக்கிறாங்க சோ இவ்வளவு ஓவியங்கள் வந்து இவர் வரைஞ்சிருந்தாலும் நான் சொன்ன இந்த எட்டு ஓவியங்கள் வந்து ரொம்பவே புகழடைஞ்ச ஓவியங்கள் ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட பெயிண்டிங்ஸ் வந்து இவர் வரைஞ்சிருக்கிறாங்க அதில் எண்ணூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டது பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பெயிண்டிங் மூலமாக வரைஞ்சது அது மட்டும் இல்லாமல் இம்ப்ர இம்ப்ரஷனிசம் அப்படின்ற இந்த ஒரு இந்த ஒரு பாணியம் தனி பாணி அந்த தனி கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு விஷயத்தையுமே புதுசாக அந்த ஓவியத்துறையில் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இப்பேற்பட்ட விஷயங்கள் எதுவுமே அந்த காலக்கட்டத்தில் புகழடையவே அடையவே இல்லை இதனால் இந்த டிப்ரஷன் மேலே டிப்ரஷன் போன இவர் ஒரு அளவுக்கு மேலே இவரனால் ஏற்றுக்க முடியல அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழு அன்றைக்கி துப்பாக்கி எடுத்து இவருடைய நெஞ்சில் இவரை சுட்டுக்கிறாங்க இதை தெரிஞ்சவொன்னே இவர் இமிடியட்டாக ஹாஸ்பிட்டலில் அப்படி அட்மிட் பண்ணுறாங்க ரெண்டு நாள் தான் தாங்கினது ஓரளவுக்கு மேலே இவரை வந்து காப்பாற்ற முடியல அதே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை இருபத்தொம்போது அன்றைக்கி இவருடைய முப்பத்தி ஏழாவது வயதிலே இவர் வந்து இறந்து போகிறாங்க தற்கொலை செஞ்சு ஸோ அந்தளவுக்கு இவருக்கு மனதளவில் பிரச்சனை கொடுக்குற அளவுக்கு அந்த சமூகம் இவருடைய எந்த படங்களையுமே வந்து அன்னைக்கு ஏற்றுக்கலை ஆனால் இவர் இறந்து சிறிது காலங்கள் போன பிறகு குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இருபதாம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு இந்த ஒரு சமயத்தில் தான் இவர் வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாமே இவருடைய குடும்பத்தாரால் வெளியிடப்படுது கொஞ்சம் கொஞ்சமாக அது புகழடைய ஆரம்பிக்குது இந்த இம்ப்ரெஷனிசம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எல்லா ஓவியர்களையுமே வந்து கவர்ந்து இழுக்க ஆரம்பிக்குது அதை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க ஓவியங்கள் பயங்கரமாக வந்து க பணம் கொடுத்து வாங்கப்படுது இவர் இறந்த பிறகும் இவருடைய புகழ் வந்து இறந்து போகல அப்படின்னு சொல்லலாம் இவர் இருக்கும்போது என்ன ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரோ அது இறந்த பிறகு இவருடைய ஓவியங்கள் இவருக்கு செஞ்சது இவருடைய புகழை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தது அந்த ஓவியங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விற்று தீர ஆரம்பிக்குது அதிகமாக வந்து பணம் கொடுத்து ஏலத்தில் போட்டி போட்டு அந்த ஒரு சமயத்தில் இவருடைய ஓவியங்கள் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இம்ப்ரஷனிசம் அப்படின்ற இந்த ஒரு புது பாணியையுமே எல்லாருமே வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க இவருடைய நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு இவர் ஆரம்பித்த அந்த த பொட்டேட்டோ ஹீட்டர்ஸ்லேருந்து இவர் கடைசியாக அந்த சர்ச்சின் அவர்ஸ் அப்படின்ற இந்த ஒரு படம் வரைக்குமே அந்த ஒரு சமயத்தில் தான் இவர் இருக்கும்போது புகழடையலை அந்த ஒரு காலகட்டத்தில் வரையப்பட்டது ஆனால் இவர் இறந்த பிறகு அது எல்லாமே வந்து பயங்கர புகழடைஞ்சது இன்னமும் சொல்லப்போனால் இவருடைய பேர்லேயே விஞ்சன் வேங்கோ அப்படின்னு சொல்லியே ஒரு மியூசியம் வந்து இருக்குது அந்த மியூசியமில் இவருடைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க இன்றைக்கு வரைக்குமே அது ஏலத்தில் போட்டி போட்டு கூட வாங்க முடியாது அதிகமாக வந்து அதோடைய மதிப்பு இருக்குது அப்படின்னால அதை யாராலையுமே வாங்க முடியல அப்பேற்பட்ட ஓவியங்கள் எல்லாமே இவருடைய அந்த மியூசியமில் இருக்குது ஸோ இப்பேற்பட்ட மனிதர் இருக்கும்போது போது இவருக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தமாக இருந்தாலும் இவர் இறந்த பிறகும் அந்த ஓவியங்களில் இன்னமும் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கிறார் அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது இவர் இறந்து நூற்றி முப்பது வருஷம் மேலே ஆயிருச்சு இன்றைக்கும் கூட இவருடைய ஓவியங்கள் இவருடைய பாணியான இந்த இப்ரசனிசம் அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து பேசப்பட்டு தான் வருது ஸோ ஏற்பட்ட இந்த வின்சென்ட் வேங்கோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ